வணக்கம். நாம நீ இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வரலாற்றையே மாற்றும் முயற்சியில் நம்ம இறங்க போகிறோம் அப்படின்னே சொல்லலாம். அது என்ன வரலாற்றை மாற்றும் முயற்சி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபேஸ்புக்கில் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு சில பதிவுகளை போட்டு அந்த பதிவுகளுக்கு உண்மையான அர்த்தம் என்ன, உண்மையான காரணம் என்ன, உண்மையிலேயே இது எங்கே இருந்துச்சு என்ன இது அப்படிங்கிறலாம் தெரியல. இவங்களுக்கு தோன்றதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது வந்து இவரோடது, இப்படி இப்படி இதெல்லாம் வந்து இப்படி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆளாளுக்கு ஒன்று போட்டுட்ருப்பாங்க. அப்படி தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்கில் வந்து ரொம்ப நாளாகவே ஒரு விஷயம் சுற்றிக்கிட்டு இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜராஜ சோழன் வந்து அவரது மனைவிக்காக ஒரு கிணறு கட்டியிருக்காரு, அந்த கிணறை பாருங்கள், தமிழரோட கட்டிடக்கலையை பாருங்கள், அதை பாருங்கள் முதல்ல நீங்கள் அப்படின்னு சொல்லி அந்த இமேஜ் வந்து ரொம்ப நாளாகவே ஃபேஸ்புக்கில் சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உண்மையை தேடி கண்டுபிடிச்சதில் இது யாரோட யார் கட்டினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ராஜராஜ சோழன் கட்டினதே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் தெரிய வந்திருக்கு. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஜராத்தில் உள்ள பதான் அப்படிங்கிற ஒரு மாநகரத்தில் வந்து இந்த கிணறு இருக்குது. இதை உண்மையிலேயே கட்டினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழர்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன், ஆனால் இதை கட்டினது வந்து ராஜராஜ சோழன் கிடையாது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து உறுதியாயிருச்சு. இனிமேல் இந்த மாதிரி யாராவது ஃபேஸ்புக்கில் பதிவு போட்டாங்க அப்படின்னா, இது பொய்யான ஒரு தகவல் அப்படின்னு சொல்லி நீங்களே கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிணறோட வரைபடம் வந்து நம்ம 100 ரூபாய் தாள் இருக்கு இல்லையா, அந்த தாளில் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இதோட நான் அடிப்படையாக உங்களுக்கு சொல்கிறேன். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிணறு வந்து குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பதான் மாவட்டத்தில் இருக்குது. இதை கட்டினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதயமதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராணி தான் கட்டியிருக்காங்க. அந்த ஊரில் இது என்னன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு ராணிக்கு வாவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது ராணியின் கிணறு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கிணறு வந்து இவங்க எதுக்காக கட்டியிருக்காங்க அப்படிங்கிறதா ஒரு வரலாற்றையே மாற்றும் முயற்சி அப்படின்னே சொல்லலாம். இந்த கிணறு வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றாக யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. எப்போ அங்கீகரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2014 அங்கீகரிச்சிட்டாங்க. அப்போ என்ன ஆகி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எப்படி தாஜ்மஹால் இருக்கோ அந்த மாதிரி இந்த கிணறும் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக பாரம்பரிய சின்னங்களில் இருக்குது. 7வது 8வது அதிசயங்கள்லாம் கிடையாது, ஒரு பாரம்பரிய சின்னமாக இருக்குது. இதை ரூபா நோட்டில் அச்சடிக்கிற அளவுக்கு இது வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஒரு கட்டிடக்கலையாக இருக்குது அப்படிங்கிறப்ப, இந்த கட்டிடக்கலையை ஒரு பெண் கட்டியிருக்காங்க, அவங்களோட ஆணையின் கீழ் தான் இந்த கட்டுமானம் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா, இதை இவங்க யாருக்காக கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட கணவனுக்காக, இந்த நினைவுக்காக இந்த கட்டடத்தை இவங்க கட்டியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து ஒரு வரலாற்றையே நம்ம மாத்திரம் என்ன மாத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி தாஜ்மஹால் வந்து ஷாஜகான் கட்டினாரு. ஷாஜகான் தான் மும்தாஜுக்கு தாஜ்மஹால் கட்டினாங்களே தவிர, எந்த மும்தாஜாவது ஷாஜகானுக்காக தாஜ்மஹால் கட்டியதான் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையவே டைலாக் பேசுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பாடல்கள்லாம் ஒரு இந்த மாதிரி எவ்வளாவது ஒரு செங்கல் நட்டு வச்சாலா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பாடல் வரிகள்லாம் வரும் இல்லையா, இந்த மாதிரியான வரிகள்லாம் கேட்குறப்ப நமக்கே வந்து ஆமாம் அப்படித்தானே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பேசணும். ஆனால் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அப்படிலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு கட்டிடக்கலை, உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கட்டிடக்கலையை ஒரு ராணி கட்டியிருக்காங்க தன்னோட கணவனுக்காக அப்படின்னா, அது எந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த இதாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கட்டிடம், இந்த கிணறு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்க்காலங்களில் பதுங்கு குழிகளாகவும் இருந்திருக்கு. அதாவது சில கிலோமீட்டர் தூரத்துக்கு சுரங்கப்பாதை உள்ள அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப, இது வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது அப்படிங்கிறத தான் நான் சொல்ல வந்திருக்கேன். இதை பற்றி நம்ம மேலும் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். இந்த தகவலை பற்றினா உங்கள் கருத்தை கீழே கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.